இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஹைபிரிட் முறையில் மாநில சட்டசபை கூட்டம் நடத்த சிலாங்கூர் தயார். நாட்டில் புதிய டெல்டா மாறுபாடு பரவல் காரணமாக கோவிட் தொற்று நிலைமை நிச்சயமற்றதாக இருப்பதால் சிலாங்கூர் மாநில அரசு ஹைபிரிட் முறையில் மாநில சட்டமன்றத்தை கூட்ட தயாராக உள்ளது. சிலாங்கூர் மந்திரி பிசார் அமீருடன் ஷாரி ஹைபிரிட் முறை சந்திப்பு தேவைப்பட்டால் அந்த அமர்வின் சட்டம் அல்லது அது தொடர்புடைய விதிகளை திருத்துவதற்கு முன்மொழிய தயார் என்றார். ஹைபிரிட் சந்திப்பை சட்டப்பூர்வமாக நடத்த இது அவசியம் என்று அவர் கூறினார். திருத்தம் அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் கோவிட் பரவுவதை தடுப்பதற்கான எங்கள் முயற்சியில் ஹைபிரிட் வழியாக மாநில சட்டசபையை தொடருவோம் என்று அவர் ஒரு சிறப்பு பேட்டியில் கூறினார். மாநில சட்டசபை அமர்வில் ஈடுபடுவோருக்கான கோவிட் சோதனை விரைவில் நடத்தப்படும் என்றும் 2 மருந்தளவு தடுப்பூசி முடித்த மற்ற அதிகாரிகள் மற்றும் ஊடக பிரதிநிதிகள் அமர்வில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அமீருடன் கூறினார். சினோவாக் மற்றும் ஃபைசர் தடுப்பூசிகளுக்கிடையே அதிக வேறுபாடு இல்லை. நோர்ஹிஷாம். கோவிட் நச்சுயிருக்கு எதிரான போராட்டத்தில் சினோவாக் மற்றும் ஃபைசர் ஆகிய 2 தடுப்பூசிகளும் ஒரே மாதிரியான செயல்திறனை கொண்டிருப்பதாக மருத்துவ தரவுகள் காட்டுகின்றன. சிலியில் இவ்வாண்டு பிப்ரவரியில் இருந்து மே மாதம் வரை சினோவாக் தடுப்பூசி பயன்பாடு குறித்து கடந்த ஜூலை 7 நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன் எனும் மருத்துவ வார இதழ் வெளியிட்டுள்ள அறிக்கையை சுகாதார தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நோர்ஹிஷாம் அப்துல்லா சுட்டிக்காட்டியிருக்கிறார். அந்நாட்டில் தடுப்பூசி செலுத்தப்பட்ட 42 லட்சம் மக்களுடன் தடுப்பூசி செலுத்தப்படாத 55 லட்சம் மக்களை ஒப்பிட்டு இந்த அறிக்கை வெளியிடப்பட்டதாக செவ்வாய்க்கிழமை தனது முகநூல் பதிவில் தான்ஸ்ரீ டாக்டர் நோர்ஹிஷாம் குறிப்பிட்டார். சினோவாக் தடுப்பூசி கோவிட் பரவலை 65.9% குறைக்கும் வேளையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதை 87.5% குறைக்கிறது. அதோடு இத்தடுப்பூசி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுவதை 90.3% குறைப்பதோடு மரண எண்ணிக்கையை 86.3% குறைப்பதாக டாக்டர் நோர்ஹிஷாம் குறிப்பிட்டார். ஆகவே சினோவாக் மற்றும் ஃபைசர் தடுப்பூசிகளுக்கு இடையே அதிக வேறுபாடு இல்லை. இவை இரண்டுமே கடுமையான தொற்று நோய்களை தடுப்பதில் மிகவும் ஆக்கப்பூர்வமாக செயல்படும் என்று அவர் கூறினார். காலியான ஊசி செலுத்தும் நடவடிக்கை அரசு கடுமையாக கருதுகிறது. காலியான ஊசி செலுத்துதல் அல்லது பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தாத ஊழியர்களின் நடவடிக்கையை சுகாதார அமைச்சர் கடுமையாக பார்ப்பதாக அதன் துணை அமைச்சர் டாக்டர் நூர் அஸ்மி கசாலி தெரிவித்தார். இம்மாதம் 17 மற்றும் 18 நிகழ்ந்த இதுபோன்ற 3 சம்பவங்கள் தொடர்பில் பலர் புகார் அளித்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். ஜூலை 17 கெடா சுங்கை பட்டாணியில் உள்ள ராணுவ முகாமில் அமைக்கப்பட்டிருந்த காரில் இருந்தவாறே தடுப்பூசி செலுத்தும் மையத்திலும் மைடெக் தடுப்பூசி செலுத்தும் மையத்திலும் இத்தகைய 2 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஜூலை 18 சிலாங்கூர் BACC காரில் இருந்தவாறே தடுப்பூசி செலுத்தும் மையத்தில் மற்றொரு சம்பவம் நிகழ்ந்ததாக டாக்டர் நூர் அஸ்மி தெரிவித்தார். இச்சம்பவங்கள் குறித்த போலீசாரின் விசாரணை அறிக்கைக்காக தமது தரப்பு காத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் சுங்கை பட்டாணியில் நிகழ்ந்த சம்பவத்திற்கு சம்பந்தப்பட்ட ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டதாக அவர் தெளிவுபடுத்தினார். நாட்டில் சமூக நோய் எதிர்ப்பு சக்தி இலக்கை அடைவதற்கு 70 முதல் 80% மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும் என்பதால் தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை விரைவுபடுத்த அரசாங்கமும் பிரதமரும் எண்ணம் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இறுதி சடங்கிற்கான செலவை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால் பாதிக்கப்பட்டவர்களின் நிதி சுமை குறையும். நாட்டில் கோவிட் மரண எண்ணிக்கை தொடர்ந்து 3 இலக்கமாக பதிவாகி வருவது மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. அதிலும் சில வறுமை நிலையில் உள்ள குடும்பங்களில் 1 மேற்பட்ட மரண சம்பவங்கள் ஏற்படுவதால் பொருளாதார நெருக்கடியில் அவர்கள் சிக்கி தவிக்கின்றனர். இந்நிலைமையை சீர் செய்ய குறைந்தபட்சம் B40 பிரிவை சேர்ந்த மகளிர் இறுதி சடங்கிற்கான செலவை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டால் பாதிக்கப்பட்டவர்களின் நிதி சுமையை குறைக்க அது உதவும் என்று மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் தலைவர் ராதாகிருஷ்ணன் அழகர்மலை தெரிவித்தார். நாட்டில் கோவிட் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் வறிய நிலையிலான மக்களின் நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு அவர்களின் இறுதி காரியத்திற்கான கூடுமான செலவை மாநில அரசாங்கமோ அல்லது மத்திய அரசாங்கமோ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் கூறினார்.
மதங்களை கடந்து மனிதாபிமானத்துடன் வழங்கப்படும் இந்த உதவி ஒரு சாரார் மட்டுமின்றி அனைத்து தரப்பினருக்கும் நன்மை பயக்கும் என்பதால் வெகு விரைவில் இவ்விவகாரம் குறித்து மாநில மற்றும் மத்திய அரசாங்கங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். இதனிடையே சிலாங்கூர் மாநிலத்தில் கோவிட் நோய் காரணமாக மரணமடைந்த இஸ்லாம் அல்லாதூரின் நல்லுடல்களை அடக்கம் அல்லது தகனம் செய்யும் நடவடிக்கையை துரிதப்படுத்த உடனடியாக 2 மின் தகன மையங்களை திறக்க உள்ளதாக மந்திரி புசார் டாக்டர் ஸ்ரீ அமிருடன் ஷாரி தெரிவித்தார். கோவிடால் மரணமடையும் B40 மகளுக்கு இலவச சவப்பெட்டி, மாநில அரசுக்கு குணராஜ் கோரிக்கை. கோவிட் கொடிய தொற்றால் மலேசியாவில் குறிப்பாக சிலாங்கூர் மாநிலத்தில் மரண எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இந்த நச்சுயிரியின் தாக்கத்தால் ஏற்கனவே வருமானத்தையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து தவிக்கும் B40 மக்கள் இறுதி காரியம் செய்வதற்கு கூட போதுமான நிதி வசதி இல்லாமல் பெரும் திண்டாட்டத்தை எதிர்நோக்கி வருவது மறுப்பதற்கில்லை. இத்தகையோரின் நிலைமையை உணர்ந்து ஒருங்கிணைந்த சமூக நலத்திட்டத்தின் வாயிலாக அவர்களின் கண்ணீரை துடைக்க அரசாங்கம் ஏதுவான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜோர்ஜ் கேட்டுக்கொண்டார். வசதி உள்ளவர்கள் தங்களின் வசதிக்கு ஏற்ப சவப்பெட்டி வாங்குவது முதல் நல்லுடலுக்கு இறுதி மரியாதை செலுத்துவது, விரைவில் பணத்தை செலவிட தயாராயிருப்பர். ஆனால் ஏழ்மையில் வாழ்பவர்களின் சூழ்நிலை முற்றிலும் மாறுபட்டதாகும். அதிலும் வசதி குறைந்தவர்களின் வீட்டில் ஒரே சமயத்தில் கோவிட் தொற்றுக்கு 2 அல்லது 3 பலியாகும் வேளையில் அவர்களுக்கு இறுதி மரியாதை செய்வதற்கு கூட பணம் இல்லாமல் கடன் வாங்கும் மற்றும் கையேந்தும் அவல நிலைக்கு அவர்கள் ஆளாகி இருப்பதை தாம் கண்கூடாக பார்த்துள்ளதாக குணராஜ் ஜோர்ஜ் தெரிவித்தார். இந்நிலையில் சுற்றத்தார்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள் என்று யாரிடம் சென்று உதவி கோரினாலும் உதவி செய்யும் சூழ்நிலையில் அவர்கள் இருப்பார்களா என்பது இன்றைய காலகட்டத்தில் கேள்விக்குரியே என்றும் குணராஜ் கூறினார். தியாக திருநாள் தொழுகையில் நூற்றுக்கணக்கானோர் ஈடுபட்டனர். விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டது. நிர்ணயிக்கப்பட்ட அளவை காட்டிலும் தியாக திருநாளை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான அந்நிய நாட்டவர் புக்கிட் மெதாஜாம் தாமான் பெலாங்கி சூராவ் சாலையோரத்தில் தொழுகை செய்த காணொலி ஒன்று பரவலாக பகிரப்பட்டு வருவது தொடர்பில் போலீசார் விசாரணை அறிக்கையை திறந்திருக்கின்றனர். இச்சம்பவம் தொடர்பில் அத்தொழுகையில் கலந்து கொண்டதாக நம்பப்படும் வெளிநாட்டினர் மற்றும் சம்பந்தப்பட்ட பகுதி குடியிருப்பாளர்கள் அனைவரையும் தங்கள் தரப்பு அடையாளம் கண்டு வருவதாக பினாங் மாநில போலீஸ் தலைவர் டத்து முகமது சுஹைலி முகமது சைன் தெரிவித்திருக்கிறார். அந்த சூறாவில் தொழுகைக்கு 100 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. நேற்று காலையில் என்ன நடந்தது என்றால், தொழுகைக்கு முன்னர் அதிகமானோர் இங்கு கூடினர். அங்கிருந்து திரும்புமாறு சூறாவ் தரப்பினர் உங்களுக்கு உத்தரவிட்டனர் என்று அவர் கூறினார். பின்னர் தியாக திருநாள் தொழுகையை தொடர்ந்து சூறாவ் தரப்பினர் தொழுகை மேற்கொள்ள அனுமதிக்காவிடில் அது அவர்களின் உணர்வை பாதிக்கும் என்பதால் வெளியில் இருந்தவர்களை கலைக்கவோ போலீசாரை தொடர்பு கொண்டு இத்தகவலை தெரிவிக்கவோ இல்லை. சூறாவில் வெளியில் ஒன்று கூடி தொழுகையில் ஈடுபட்டது திட்டமிடப்படாத நடவடிக்கை என்று விசாரணையில் தெரிய வந்தது. எனினும் இது குறித்து மேல் விசாரணையையும் முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த தொழுகை மேற்கொள்ளப்பட்டதா என்பது குறித்து துல்லியமான விசாரணையையும் தங்கள் தரப்பு மேற்கொள்ளவிருப்பதாக டாக்டர் முகமது ஷஹைலி தெரிவித்தார். கோபத்தில் 3 கார்களை மோதிய டாக்ஸி ஓட்டுநர். சபா கோத்தா கினபாலு அனைத்துலக விமான நிலையத்தின் டாக்ஸி நிறுத்தும் இடத்தில் கோபத்தில் 3 கார்களை மோதிய டாக்ஸி ஓட்டுநரை போலீசார் இன்னும் கைது செய்யவில்லை. சம்பந்தப்பட்ட அவ்வாடவர் இரத்த அழுத்த நோயினால் குயின் எலிசபெத் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கோத்தா கினபாலு மாவட்ட இடைக்கால போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஜார்ஜ் அப்துல் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார். 1987 சாலை போக்குவரத்து சட்டம் செக்ஷன் 42(1) கீழ் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. தம்முடன் பயணிக்க வேண்டிய பயணியை மற்றொரு டாக்ஸி ஓட்டுநர் அழைத்து சென்று விட்டதால் 60 அவ்வாடவர் தமது கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சினம் அடைந்ததாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அம்மூன்று வாகனத்தை மோதிய பின்னர் அவ்வாடவர் மயங்கி விழுந்து விட்டதாக ஜார்ஜ் குறிப்பிட்டார். அவருடன் பயணிக்க வேண்டிய பயணிகளை பலமுறை இதர ஓட்டுநர்கள் அழைத்து சென்று விடுவதாக கூறப்படுகிறது. லாரி கடலில் விழுந்ததில் அதிலிருந்த ஆடவரை தேடும் பணி தீவிரம். பின்னோக்கி செலுத்தப்பட்ட லாரி ஒன்று கடலில் விழுந்ததில் நீரில் மூழ்கி இருக்கலாம் என்று அஞ்சப்படும் அதிலிருந்த உள்நாட்டு ஆடவரை தேடும் மற்றும் மீட்கும் பணியில் அதன் உறுப்பினர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். போர்டிக்சன் ஜிமா பவர் பிளான்ட் நிலக்கரி இறக்கும் ஜெதியில்
விழுந்த அவ்வாடவரை மீட்கும் முயற்சியில் மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை ஜேபிபிஎம்மின் K9 பிரிவு உட்பட பல நிறுவனங்களைச் சேர்ந்த 40 உறுப்பினர்கள் நேற்று முதல் ஈடுபட்டு வருகின்றனர். சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்டவர் உட்பட அந்நிய நாட்டைச் சேர்ந்த 4 தொழிலாளர்கள் நிலக்கரி இறக்கும் ஜெடியில் நிலக்கரியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்ததாக நெகிரி செம்பிலான் ஜேபிபிஎனின் நடவடிக்கை பிரிவின் உதவி இயக்குநர் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். எனினும் பாதிக்கப்பட்டவர் நிலக்கரி இறக்கும் ஜெடியில் பின்னோக்கி செலுத்திய லாரி கடலில் விழுந்ததாக அவர் விவரித்தார். திங்கட்கிழமை முதல் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த தேடல் மற்றும் மீட்பு பணி நேற்று 2 நாளுக்கு நீடிக்கிறது. நாசிலேமக் வியாபாரியிடம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திய ஆடவர் கைது. கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் ஜாலான் டேசா பக்தியில் உள்ள ஒரு கடை ஒன்றில் நாசிலேமக் வியாபாரியிடம் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திய ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அந்த ஆடவர் திங்கட்கிழமை 8 அளவில் சம்பவம் நிகழ்ந்த இடத்தின் அருகில் உள்ள அவரது வீட்டின் கைது செய்யப்பட்டதாக பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் பஸ்ரி சகோனி தெரிவித்தார். மிரட்டல் விடுத்ததற்காக குற்றவியல் சட்டம் செக்ஷன் 506 மற்றும் செயல்பாட்டு தர விதிமுறையை மீறிய குற்றத்திற்காக 2021 ஆண்டு தேசிய மீட்சி திட்டம் விதிமுறை 17 கீழ் விசாரணை செய்யும் பொருட்டு அவ்வாடவர் 2 தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். பொது இடத்தில் சுவாசகவசம் அணியுமாறு சம்பந்தப்பட்ட ஆடவரை கேட்டுக் கொள்ளப்பட்ட போது அவர் அங்கிருந்த அனைவரிடமும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திய காணொலி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டது.